அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாயுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத். துஆவுல அல்லாஹும் அஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, அந்த துஆ இல்லையா? சரி பாருங்க, அல்லாஹும்ம சொல்லுங்க, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபத்தி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப்லி ஹைரம் மின்ஹா. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப்லி ஹைரம் மின்ஹா இல்லையா? இந்த துஆவுக்குரிய ஒரு பின்னணி இருக்கின்றது. இந்த துஆவுக்குரிய ஒரு பின்னணி என்ன பின்னணி என்று சொன்னால், நாம் ஏற்கனவே ஜனாசா தொழுகையினுடைய முதல் பாடத்தில் இது சம்பந்தமான செய்தியை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? இந்த துஆவை செய்த ஒரு நபி தோழியர் உம்மஹாத்துல் முஃமினி யாரு? உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. அஹ்சன், உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க? இந்த துஆவை செய்கிறாங்க. இந்த துஆவுனுடைய ஒரு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் 1525வது செய்தியாக இடம்பெறுகின்றது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், காலத் சமீஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் கேட்டேன், மாமின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபத்துன், ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கு முஸீபானா என்னது, முஸீபத்துனா என்னது, கஷ்டம், துன்பம், கவலை, ஏனா சோதனை, இப்படி ஏதாவது முஸ்லீம்களுக்கு ஒரு மூமினுக்கு முஸ்லீமுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால், ஃபயகூலு மா அமரஹுல்லாஹ், அல்லாஹ் கட்டளையிட்ட ஒன்றை அவர்கள் சொல்லட்டும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபைதா அஸாபத்துஹு முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு முஸீபத்து ஏற்பட்டு விட்டால் அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹ், நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே நாங்கள் மீள இருக்கின்றோம் இல்லையா? இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி சொல்லுமாறு எனக்கு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, அல்லாஹும்ம இறைவா அஜுர்னி ஃபி முஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட அந்த சோதனைக்காக, எனக்கு ஏற்பட்ட அந்த கவலைக்காக, துக்கத்திற்காக எனக்கு நீ கூலியை வழங்குவாயாக. அல்லாஹும்மன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம அல்லாஹுவே இறைவா, அஜுர்னி அஜுர்னா என்னது, அஜுர்னா என்னது, கூலி, அஜுர்னா என்னது, கூலி. அல்லாஹும்ம அஜுர்னி இறைவா, எனக்கு நீ கூலியை வழங்குவாயாக. ஃபீ முஸீபத்தி, ஃபீ முஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட சோதனைக்காக. வஅஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, வஅஹ்லிஃப்லி, சிறந்த பகரத்தை எனக்கு நீ தருவாயாக. வஅஹ்லிஃப்லி, சிறந்த ஒரு பகரத்தை எனக்கு நீ தருவாயாக. ஹைரம் மின்ஹா, அதைவிட சிறந்த ஒரு பகரத்தை எனக்கு நீ தருவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி துஆ செய்வதற்கு கட்டளையிட்டார்கள், அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான் என்பதை போன்று உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அந்த துஆவை திரும்ப ஒரு வாசிங்க, அல்லாஹும்ம அல்லாஹும்ம அஜ்ர்னி, இறைவா எனக்கு நீ கூலி வழங்குவாயாக. ஃபீ முஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட சோதனைக்காக நீ கூலி வழங்குவாயாக. வஅஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, வஅஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இதைவிட சிறந்த ஒரு பகரத்தை நீ தருவாயாக. இதை சொல்லிவிட்டு உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அஹ்லஃபல்லாஹு லஹு ஹைரம் மின்ஹா, அஹ்லஃபல்லாஹு லஹு ஹைரம் மின்ஹா, காலத் ஃபலம்மா மாத் அபூ ஸலமா, அபூ ஸலமா அவர்கள் மரணித்தவுடன், குல்து நான் சொன்னேன், அய்யுல் முஸ்லிமீன ஹைரும் மின் அபி ஸலமா, அபூ ஸலமாவை விட ஒரு சிறந்த முஸ்லிம் இருக்க முடியுமா இந்த உலகத்தில்? காரணம், அவ்வளவு பைத்தின் ஹாஜர இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
முதன் முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்பத்துடன் ஹிஜ்ரத் செய்த ஒரு குடும்பம் தான் யாருடைய குடும்பம்? அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பம். அவரை விட ஒரு சிறந்த மனிதர் இருக்க முடியுமா என்று நான் எண்ணிக்கொண்டேன். சொல்றாங்க, ஃபஅஹரஃபல்லாஹு லி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹு தஆலா எனக்கு, நான் செய்த இந்த பிரார்த்தனையின் விளைவாக அல்லாஹுடைய தூதரையே எனக்கு சிறந்த பகரமாக தந்தான். சிறந்த ஃபஅஹலஃபல்லாஹு லி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் சொல்றாங்க, காலத் அர்சல இலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப் இப்னு அபி பல்தா. ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற நபித்தோழரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே அனுப்பி வைத்தார்கள். எதற்கு? என்னை பெண் கேட்டு அனுப்பி வைத்தார்கள். ஃபகுல்து, நான் சொன்னேன், இன்னலி பின்தன், எனக்கு ஒரு மகள் இருக்கின்றாள். வான அகையூருன், நான் கொஞ்சம் ரோஷம் உடையவள், நான் கொஞ்சம் ரோஷம் என்ன, அதாவது கோபம் மிகுதியானவள், அப்படி கூட என்ன செய்யலாம், வைக்கலாம். ஃபகால, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா இப்னத்துஹா ஃபனதுல்லாஹ அய்யுகுனியஹா அன்ஹா, உனது அவருடைய பிள்ளைக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன், அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட்டும் அந்த பெண் தேவையற்றவளாக ஆகிவிடுவாள். அதாவது சிறந்த வாழ்க்கை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குழந்தைக்கு, பெண்ணுக்கு, மகளுக்கு கிடைக்கும், நான் அதற்காக துவா செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொல்றாங்க, வஅதுல்லாஹ அய்யதுஹப பில் கைரா, எனது அந்த ரோஷம், எனது அந்த கோபம், அதையும் அகற்றி விடுவதற்கு நான் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க, சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நமக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டு விட்டால், கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால், சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ்விடத்தில் எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வாஹலிஃபிலி ஹைரம் மின்ஹா, இந்த துவாவை நாம் செய்யணும். இந்த துவாவை நாம் கண்டிப்பாக செய்யும் போது, இப்போ இந்த இடத்துல அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள் இல்லையா. அப்போ மரணித்த ஒரு நிகழ்ச்சியின் போது, மரணித்த அந்த ஒரு நிலையின் போதும் இந்த துவாவை என்ன செய்யலாம், ஓதலாம். கணவனை ஒரு மனைவி இழந்து விட்டால், ஏன்னா இளம் வயதுடைய அல்லது ஒரு பெண்மணி கணவனை இழந்து விட்டால் இந்த துவாவை என்ன செய்யலாம், செய்யலாம். அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை என்ன செய்வான், எப்படி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தானோ அதை போன்று என்ன செய்வான், ஏற்படுத்தி தருவான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும், இந்த துவாவை செய்ய வேண்டும். சரியா, மரணத்திற்காக மட்டுமல்ல, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதற்காக இந்த மாதிரியான ஒரு துவாவை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை எல்லாரும் என்ன செய்யுங்க, மனனம் செய்து கொள்ளுங்கள்.